ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசாலா. இந்த மசாலா வந்து நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் வச்சு இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக சிவந்து வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருப்போம். கருவேப்பிலை, பச்சை மிளகா 3, இஞ்சி பூண்டு நசுக்கினது, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இஞ்சி பூண்டு ஏன் போடுறோம்னா, நம்ம இதில் உருளைக்கிழங்கு செய்ய போகிறதால வாயு அந்த பிரச்சனைலாம் நீக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு போட்டு நிறையா பேர் செய்யறது கிடையாது, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு பார்ப்போம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வேண்டாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் கையால் இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு போடலை, உப்பு போடாமல் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கிண்டி விடுவோம். இப்போ இதில் மஞ்சள்தூள்,
உப்பு, போட்டு கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம காரம் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தான் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து குருமா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் வெந்து வரும். கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ தண்ணியாக இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து கட்டியாக சாப்பிட்டா தான் இது வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் வந்து கடல மாவு அப்படி இல்லைன்னா கொட்டுக்கடலை அரைச்சி கொட்டுக்கடலை நான் இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை வந்து நல்லா மையாக அரைச்சி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கிண்டிக்கிட்டே நம்ம சேர்த்துடலாம், இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும். பொறுமையாக கிண்டிக்கிட்டே நம்ம இதில் சேர்ப்போம். சேர்க்கும் போது இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி மாதிரி கொஞ்சம் கட்டியாக வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் சிம்லே வச்சா கூட இன்னும் கொஞ்சம் திக்னஸாக திக்காக வரும், நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா கொதிச்சு கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை லைட்டாக தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.